வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த சேனலில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் மயிலம்பாடி கிராமம் அருள்மிகு கரியகாளியம்மன் கோயில் குண்டம் திருவிழாவை தான் இதில் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 75 அடி குண்டம். எந்த கோயிலையுமே 75 அடி இருந்து இந்த நாங்கள் பார்த்ததே கிடையாது. எல்லாமே 60 அடி குண்டம், 30 அடி குண்டம், 45 இப்படி தான் இருக்கும். இந்த மயிலம்பாடி கரிகாலம்மன் கோயிலில் வந்து தான் பார்த்தீங்கன்னா 75 அடியில் இருக்கும் குண்டம். அது மற்ற ஊர்லெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மன் கோயிலில் காலையில் 5 மணிக்கு தீ மிதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இந்த கோயில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நண்பகல் 12 மணிக்கு மேலே தான் வந்து குண்டமே இறங்க ஆரம்பிப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் இந்த கோயில் சாட்டுவாங்க. கோயில் வந்து பார்த்தீங்கன்னா 15 நாளத்து சாட்டு. இது வந்து இந்து சமய அறநிலைத்துறையோட கண்ட்ரோல் இருக்குது. இது வந்து இலங்கை வேட்டுவ கவுண்டர் அப்படின்னு வேட்டுவ கவுண்டர் சமுதாயத்தில் இருக்கிற இலங்கை வேட்டுவர் குலத்துக்கு குலதெய்வமாகவும் போற்றப்படுகிறது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் வந்து உள்ளே வந்ததையும் விநாயகர் சுற்றி வந்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கோயிலுக்குள்ளே போவாங்க. கொண்ட முதிக்கிறவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரளிப்பூ மல்லிப்பூ வச்சுட்டு அரளி செடியை வச்சுட்டு எல்லாம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா கொண்ட முதிக்கிறதுக்காக முந்தின நாளே வந்தவங்க. இன்று வந்து புதன்கிழமை அப்படிங்கிறதுனால கொண்டம். இதுக்கு பக்கத்துலேயும் மாரியம்மன் கோயில் இருக்குது, மகா மாரியம்மன் சொல்லிவிட்டு அந்த மாரியம்மனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்பம் நெட்டி அதுக்கும் திருவிழா கொண்டாடிட்டு இருக்காங்க. கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா சரியான கூட்டம். நம்ம போனதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 மணிக்கு கொண்டம் ஆரம்பிக்கும் அப்படின்னு நினச்சி, சரி 12 மணிக்கு மேலே அங்கே போய் இருக்கிற மாதிரி போகலான்னு போனோம். பார்த்திங்கன்னா கோயிலில் நிறையா கூட்டமாக இருந்துச்சு. அப்புறம் அங்கே வந்து பூஜை பண்ணுறக்கும் பூசாரிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தோட தேங்காய் பழத்தட்டு எல்லாருமே கொண்டு வராங்கள்ல, எல்லாத்தையும் வந்து வாங்கி சாமிக்கிட்ட வச்சு பூஜை பண்ணி தீபாரதனை காட்டி தான் வந்து திருப்பி கொண்டு வந்து கொடுத்தாங்க. இதே வேறு கோயிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை வாங்கி நீங்கள் உடச்சிட்டு தேங்காய் பழத்தை உடச்சிட்டு போனீங்கன்னா அப்படியே கூட உங்கள் கையிலே திருப்பி கொடுத்து அனுப்பிடுவாங்க. ஆனால் இந்த கோயிலில் எல்லாத்தையுமே பூஜை பண்ணி கொடுக்குறாங்க. அதனால் இவங்களை வந்து பாராட்டி ஆக வேணும் பூசாரிகள். அது நிறைய பேர் இருந்தாங்க, எல்லாருமே திருநீர் கொடுக்குறக்கே 3 பேர் அப்படின்ட்டு. நம்ம வந்து போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா அம்மன் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி 1 கிலோமீட்டர் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஜம்பையிலேருந்து கரிகாளி அம்மன் கோயிலுக்கு போகிற வழியில் உங்களுக்கு ஒரு முருகன் கோயில் இருக்குது. சரி, முருகன் கோயிலை தரிசித்து போயிடலாம் அப்படின்ட்டு நம்ம முருகன் கோயிலுக்கு முன்னாடியே போனோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா கோயில் வந்து திறந்துதான் இருந்தது. அதுக்கு பக்கத்தில் ஊர் இருக்குது, ஒரு சின்ன ஊர் இருக்குது. அப்புறம் வேப்ப மரமெல்லாம் நல்லா பக்கத்தில் வச்சுட்டு இருக்கிறாங்க. ஊர் வந்து நல்லா திறந்துச்சு. கோயிலோட என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நுழைவாயிலில் மயிலோட சிலை இருக்குது, முருகனுக்கு நேர் எதிராக இருக்கும். இப்போ கோயில் வந்து நண்பகலில் வந்து ஓப்பனில் இருக்குது, ஆனால் அங்கே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகி தான் இருக்குது. சாமியெல்லாம் வந்து நம்ம ஓப்பனில் பார்க்க முடியாது. சரி, நம்ம அப்படியே வந்து கைகால கழுவிட்டு உள்ளே போய் சுற்றி கும்பிடலாம் அப்படின்ட்டு கோயிலோட பார்த்திங்கன்னா பக்கவாட்டில் வந்து நிறைய சிலைகள் வச்சுருக்குறாங்க. எல்லா செஞ்சது மாதிரி இருக்குது, எல்லாமே செஞ்ச சிலை தான். அப்புறம் கோபுரம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கோபுரமாக தான் இருக்குது. கோயில் வந்து மலை மேலே இல்லை, வந்து நிலப்பரப்புலையே தான் இருக்குது. இது வந்து கோயில் வந்து அமைதியான இடத்துல இருக்குது. போனோம்னா நம்ம வந்து நிம்மதியாக கும்பிட்டுட்டு வரலாம். ஓப்பன்லேயே தான் இருந்துச்சு, க்ளோஸ் எல்லாம் பண்ணலை. நம்ம வந்து சரி அப்படின்னு இந்த கோயிலில் வந்து தரிசனம் பண்ணிட்டு முருகருக்கு வந்து இன்றைக்கி கிருத்திகை, அதாவது மயிலம்பாடி குண்டம் இன்றைக்கி நடந்த அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிருத்திகை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முருகனுக்கு உகந்த நாள். அதனால் நம்ம எப்படி இருந்தாலும் இன்றைக்கி முருகரையும் வழிபட்டுடலாம். இந்த கோயில் வந்து பழமை வாய்ந்த கோயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு பூசாரி யாராவது இருந்திருந்தாங்கன்னா அவங்ககிட்ட வரலாறு கேட்டிருக்கலாம். ஸோ இந்த கோயிலில் வந்து யாரும் இல்லை, பூஜை பண்ணுறவங்க யாரும் இல்லை. அதனால் வந்து நமக்கு வரலாறு கேட்க முடியல, கோயிலோட வரலாறு. ஆனால் பழமை வாய்ந்த கோயில் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். சரி அப்படின்னு முருகன் தரிசனத்துக்கு போயிடலாம் அப்படின்னு தான் வந்து நம்ம இப்போது தரிசனம் பண்ணிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாமி உள்ளே வந்து முருகனுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் வந்து வெளியில் வச்சுருக்கிறாங்க. கோயிலை சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கமே நிறையா சிலைகள் வச்சுருந்துச்சு. எல்லா கடவுளுமே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பார்த்தா நம்ம வந்து பொறுமையாக வந்து உட்காந்து ஒவ்வொரு கடவுளாக வந்து தரிசனம் பண்ணிட்டு போகலாம் நிம்மதியாக. நம்ம வந்து கோயிலுக்கு குண்டத்துக்கு முன்னாடியே போகணும் அப்படிங்கிறனால நம்ம கடகடன்னு சீக்கிரமாக போய் வந்துட்டு கும்பிட்டோம். இது வந்து கோயிலோட உள்ளே இங்கே இடதுபுறம் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சிலை, வலதுபுறம் வந்து முருகன் சிலை செஞ்சுருக்கு. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா முருகன் சிலை, பக்கத்திலே வந்து வள்ளி மாதிரி இருக்குது. ஸோ 2 சாமி இருக்குது, கீழே பழந்தேங்காயெல்லாம் வச்சுருக்கு. நம்ம வந்து அப்படியே வெளியவே நின்று சாமியை கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து எந்திரிச்சிட்டு போகலாம் அப்படின்னு உட்காந்துட்டோம். இப்போது கரிகாளியம்மன் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை இரவு வந்து ஒரு 1 மணி வாக்கில் வந்து பார்த்திங்கன்னா
கொண்டம் தீப்பற்றி எரிஞ்சிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஊஞ்சம் மரத்துலேயே வந்து கொண்டம் போடுவாங்க. இது வந்து யார் யார் வந்து ஊஞ்ச மரம் வச்சுக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து சாமிக்கு வந்து அர்ப்பணிப்பாங்க. ஸோ ஊஞ்ச மரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கொண்டம் போட்டுறாங்க நைட் 1 மணிக்கே. இதுக்கு வந்து நிறையா வாலண்டியர்ஸ் எல்லாம் வந்து எல்லா சமுதாயத்துலேருந்து வந்து நைட்டு வந்து கொண்டத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ கொண்டம் வந்து பார்த்திங்கன்னா இறங்கிட்டு இருக்கிறாங்க. 12 மணிலேருந்து 1-3 மணி வரைக்கும் இறங்கியிருப்பாங்க. இதில் பாருங்கள், ஒவ்வொருத்தங்க வந்து சூடு பொறுக்க முடியாமல் வேகமாக வர்றாங்க. வேகமாக வந்துச்சுன்னா கால் அழுத்துறதுனால வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சூடு அதிகமாகும் அப்படின்ட்டு இங்கே வந்து பக்கத்தில் உதவிக்கு இருக்கிறாங்க பார்த்திங்களா, அவங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க எல்லாம் மெதுவாக வாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் வந்து ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் உடனடியாக வராதிங்க, கொஞ்சம் பொறுமையாக இருந்து வாங்க, ஏன்னா ஒருத்தர் முன்னாடி போயிட்டு இருக்கிறாருன்னா பின்னாடி வரவங்க வேகமாக ஓடிட்டா அவங்கள தள்ளுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து எல்லா மைக்கில் வந்து அறிவுரை சொல்லிகிட்டு இருந்தாங்க. முழுசாக கொண்டம் வந்து வர்றது பார்த்திங்கன்னா யாரோ 10க்கு 1 லேடியும் 10க்கு 2 ஆண்களும் வந்து பார்த்திங்கன்னா முழுசாக கொண்டத்தை வர்றாங்க, நடந்து வந்துடுறாங்க. அப்புறம் இங்கே இவங்க முழுசாக நடந்து வரவங்களும் உற்சாகப்படுத்துகிற விதமாக எல்லோரும் கை தட்டிட்டு இருந்தாங்க. ஒரு பையன் மட்டும் வேகமாக ஓடினார், அவர் வந்து எல்லாம் மெதுவாக போ பொறுமையில் அப்படின்னு பேசினாங்க. இப்போ அடுத்ததாக வராரு பார்த்தீங்களா, இவர் தான் வந்து தன்னாசி உதூர் சேர்ந்த துரைசாமி. இவர் வந்து பார்த்திங்கன்னா அரக்கொண்டத்தை வந்து பொறுமையாகவே மெதுவாக நடந்து வந்தார், அதுக்கப்புறம் வேகமாக வந்தார். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கொண்டத்தை முழுமையாக வந்து கடந்து அப்படியே கோயிலேருந்து வடக்க போனீங்கன்னா 50 அடி தள்ளி வந்து பார்த்திங்கன்னா இளங்க வேட்டுக்கு வரண்டார் அறக்கட்டளை மூலமாக வந்து நீர்மோர் பந்தல் போட்டிருந்தாங்க. அங்கே போன வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீர்மோர் பானம் எல்லாம் கொடுத்தாங்க. எல்லாம் நிறைய பேர் இளைப்பாறிட்டு இருந்தாங்க. அப்போ அங்கே இளப்பாறிட்டு கூட இங்கே வந்து கொண்டத்தை வேடிக்கை பார்க்குறவங்களும் நிறைய பேர் இருந்தாங்க. கொண்டை முதிக்க வரவங்களும் பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைகள் தூக்கிட்டு கூட வந்தாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூடவே பக்கவாட்டில் ஒருத்தர் கூடவே ஓடி வருவார் ஏதாச்சும் ஒன்றுனா உதவிக்க வேணும் அப்படின்ட்டு. அப்புறம் ஆம்பளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 3/4 பேர் ஓரளவுக்கு நல்லாவே வந்துட்டாங்க. ஒரு சிலர் வந்து பாதியிலையும் வெளியே போயிடுவாங்க. ஆனால் இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நண்பகல் வேலை, அதாவது 1 மணி 2 மணிங்கிற போது நிறைய பேர் இறங்குறாங்க. இது வந்து அக்னி நட்சத்திரம் இருக்கிறது, அதுவும் இல்லாமல் 75 அடி கொண்டம், இந்த அளவுக்கு இவங்க வர்றதே பெரிய விஷயம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து நீர்மோர் பந்தல் போட்டு தண்ணீர் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க வந்தவங்களுக்கு. இது எல்லாத்துக்குமே வந்து இன்னும் லைன் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட 2 மணி ஆயிடுச்சு, இன்னும் குறையில 1-3 மணி வரைக்கும் போகும் போல் இருக்குது. கோயிலுக்கு பக்கத்துலேயே ஒரு ஊர் இருக்குது, சானார்பாளையம்னு சொல்லிட்டு. அங்கே வந்து ஒரு தோட்டத்துக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா வர்ற பக்தர்கள் எல்லாத்துக்கும் அன்னதானம் போட்டுட்டு இருந்தாங்க, பந்தல் போட்டு சிறப்பாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கொண்டம் வந்துச்சுட்டு வராங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து டேபிள் சேர் போட்டு உட்கார வச்சு நல்லா பரிமாறினாங்க. அப்புறம் வர்றவங்களுக்கு எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா தட்டி கட்டி விட்டு 2 லைன் வச்சு எல்லாத்துக்கும் அன்னதானம் வழங்கிட்டு இருந்தாங்க. சாப்பாடு, சாம்பார், பொரியல், ஒரு இனிப்பு அப்படின்னு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. வெளியில் வந்து சேரும் போட்டு வச்சுருந்தாங்க, வரவங்களை உட்காந்து சாப்பிட்டுட்டு போகட்டும் அப்படின்ட்டு. அப்புறம் பாக்கு மட்டையில் கொடுத்தாங்க. இதில் ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் பாக்கு மட்டை பற்றாக்குறையாயிருச்சு, அதனால் கொஞ்சம் கூட்டம் தேங்கிருச்சு. இப்போ இங்கே கோயிலையும் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து பொடி அதிகமாக இருக்குது, வெயிலில் வந்து நல்ல சூடு அதிகமாக இருக்குது. கீழே வெறுங்காலில் நடந்து வரவங்களுக்கு கிட்டத்தட்ட கொண்டை முதிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இங்கே கொண்டை முதிக்க போகிற பக்தர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொடி சூடாமல் இருக்கிறதுக்கு கீழே வந்து தண்ணி ஊற்றி வச்சுருந்தாங்க. அது நிறைய பேர் வந்து ப்ரைவேட்டில் வந்து டிராக்டர்லேயே தண்ணி கொண்டு வந்து ஊற்றிட்டு இருந்தாங்க, அதை நம்ம பார்க்க முடிஞ்சுது. இந்த கோயிலில் வந்து இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா குதிரைகிட்ட வந்து துளுக்கு கேட்டு தான் வந்து கொண்டமாக இறங்க ஆரம்பிப்பாங்க. Thank you.
கொஞ்ச நேரம் வந்து நம்மளும் தரிசனம் முடிச்சுட்டு கொண்டமுதிக்கிறவங்களெல்லாம் வந்து உற்சாகப்படுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரி நம்மளும் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அன்னதான பந்தலுக்கு வந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் தாமதமாச்சு பாக்கு மட்டை இல்லாதனால. அப்புறம் பாக்கு மட்டை வந்ததும் நமக்கு வந்து எல்லோரும் கொடுத்தாங்க, சாப்பாட்டை வாங்கி நம்ம சாப்பிட்டு கிளம்பிட்டோம் அங்கேருந்து. இது ஒரு நல்ல வரவேற்கத்தக்க விஷயம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வெளியூர்லேருந்து ரொம்ப தூரத்துலேருந்தெல்லாம் வர்றாங்க, ஈரோடு மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டத்துலேருந்தெல்லாம் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா தூரத்துலேருந்து வரவங்களுக்கெல்லாம் நல்லா சாப்பாடு போட்டு அனுப்புனாங்க. இது வந்து யார் ஏற்பாடு பண்ணாங்களோ அவங்கள வந்து நம்ம பாராட்டி ஆகணும். அது வந்து பக்தர்களுக்கு கொண்ட மிதிக்கிறவங்களுக்கு வந்து இந்த உட்கார வச்சு சாப்பாடு போட்டாங்க. அது ரொம்ப இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள்கிட்ட. எல்லோரும் வந்து பெல் ஐக்கானையும் வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் வந்து எதிர்காலத்தில் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். இந்த விழாவை சிறப்பித்து கொடுத்த எல்லா அறக்கட்டளைகளுக்கும் பக்தர்களுக்கும் ரொம்ப நன்றி.